ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, அமேசானில் லாஸ்ட் 1 இயராக நான் வாங்கின பொருள்லாம் எனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சதோ அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயர். 3 ரேக் உள்ளே ட்ராயர் தாங்க இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 289 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே சின்ன சைஸ் தான், பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிச்சனில் கூட அடிக்கடி மிஸ் ஆகிற சின்ன சின்ன பொருள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடிக்கடி நம்ம வந்துட்டு தேடக்கூடிய பொருள்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏர் பேண்டாக இருக்கட்டும், ஏர் கிளிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி பின், இந்த மாதிரி திங்ஸ் தாங்க வந்துட்டு அதிகமாக நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கும், நம்மளும் வந்து தேட வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ப்ராடக்டில் எனக்கு இதுவும் ஒன்றுங்க, ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது எக்ட்ரேங்க. இது வந்து டபுள் லேயர் எக்ட்ரே. இது வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏர் டைட்டாக நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்துட்டு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லாக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா ஏர் டைட்டாக இருக்கும், அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா கூட அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோடய லாக்லாம் வந்துட்டு ரொம்பவே டைட்டாக சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக நம்ம வந்துட்டு 24 முட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர்ன்ட்டு இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து எக் ஷேப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எக்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் லேயர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். வெளியிலையும் நம்ம எடுத்து வச்சு எக்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸும் வந்து ரொம்பவே குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் நம்மளுக்கு வந்து இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் நம்ம இப்போ கடைக்கு போயிட்டு முட்டை வந்து வாங்கிட்டு வர போகிறோன்னா அதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து உடையாமல் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பாக்ஸ் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஆகிடுச்சு. 6 மந்த்தாகவும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்களும் டெஃபினட்டாக பயப்படாமல் வந்து வாங்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வாங்கி மோர் தென் 1 இயர் ஆகுதுங்க. 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வாங்கும் போது எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு மேலே வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. கொசுலாம் மிக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு லிட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் ட்ரைனர் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஓட்ட ஓட்டையாக ஹோல்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எது வேணாலும் போட்டு வாஷ் பண்ணி ட்ரெயின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய கலர் வெரைட்டி வந்து வருதுங்க. பிங்க், ரெட், ப்ளூ இந்த மாதிரி வருது. இதோட ப்ரைஸ் வந்து நான் 149 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை வந்து வாங்கிக்கோங்க. மேலே இருக்க லிட் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணாமல் கூட இந்த மாதிரி பேஸ்கெட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 7 மந்த் முன்னாடி வாங்கின ஒரு கப் ஸ்டாண்ட் தாங்க இது. ஸோ இதோட ரிவ்யூவும் நான் அப்பயே வந்து கொடுத்துருப்பேங்க. ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்ட்டில் இதுவும் ஒன்று. இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 295 அமேசானில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது. ஸோ இதோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்ன்ற கம்பெனிலேருந்து வருது. இந்த ஹோல்டர் வந்துட்டு நம்மளால் 12 கப்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். டைனிங் டேபிளில் இல்லைனா கிச்சனில் இந்த மாதிரி இடங்களில் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமான இடம் வந்து பிடிக்கல. ஸோ ஒரு சின்ன இடத்துலையே நம்ம வந்து வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டோட்டலாக நம்ம வந்துட்டு 12 கப்ஸ் வரைக்கும் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 கப்ஸ், அதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 6 கப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த கப் ஹோல்டர் வந்துட்டு நம்மளுடைய ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிச்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக பயப்படாமல் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். அடுத்தது நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருளுங்க இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து மார்பிள் ஷேடில் வரக்கூடிய மோட்டார் தாங்க இது. தினைக்கும் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, ஏலக்காய் இதெல்லாம் தட்டுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே இது வந்து தட்டுறதுக்கு யூஸ் பண்ணல. நான் வந்து வாங்கி ஒரு 7 மந்த் கிட்டே இருக்குங்க. ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதோட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெப்த்தாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நல்லா க்ரஷ் பண்ணுறதுக்கு இடிக்கிறதுக்கெலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளே வந்து ரஃப்பாக இருக்கும். அதே மாதிரி கையில் வச்சு இடிக்கல் இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் இடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இடிச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு ட்ரை ஆகிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டில் இதுவும் ஒன்று. இதோட ப்ரைஸ் வந்து 299 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டில் இதுவும் ஒன்றுங்க, லாண்ட்ரி பால்ஸ். டெய்லி வந்து வாஷிங் மிஷினில் நம்ம துணி போடும்போது இதையும் வந்து சேர்த்து போட்டுட்டோன்னா நம்மளுக்கு நல்ல க்ளீனான கிளாத் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடுது.
இந்த லாண்ட்ரி பால்ஸ் வந்து சிலிக்கானில் மேட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு லைஃப் வந்து வருங்க. அடுத்ததாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ப்ராடக்ட்டில் இதுவும் ஒன்றுங்க, பேங்கிள் ஆர்கனைசர். இது வாங்கி வந்து 1 இயர் ஆயிடுச்சுங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரேக் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நிறையா பேங்கிள்ஸ் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதனுடைய ஜிப்போட குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு இப்படி தாங்க இருக்கும், நம்மளுக்கு வந்து பில்லோ மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு தச்சு இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதில் தான் நம்ம பேங்கிள்லாம் வந்து மாட்டி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோ வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரோக்கும் வந்துட்டு டிவைட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி துணியில் வந்து தச்சுருக்காங்கங்க. நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் வளவலன்னு இருக்குங்க. ஸோ அது மட்டும்தான் இதோடைய ட்ராபேக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு அடியில் வந்துட்டு நம்ம அந்த கார்ட்போர்டெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி அடியில் வச்சிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க, நம்மளுக்கு வந்துட்டு தூசிலாம் படாமல் இருக்கும். அதே மாதிரி பேங்கிள்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகாமையும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 209 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயராக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்ஸ் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பயப்படாமல் வாங்கலாம். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.